அனைவருக்கும் காலை வணக்கம் இன்று இருபத்தி ஆறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஞாயிற்றுக்கிழமை முதன்மை செய்திகள் திமுக அரசு பதவியேற்று இன்றோடு நூற்றி நாற்பத்தி இரண்டு நாட்கள் ஆகிறது திமுக அரசு பதவியேற்ற நூற்றி நாற்பத்தி இரண்டு நாட்களில் இருநூற்றி இரண்டு வாக்குறுதிகள் நிறைவேற்றம் முதல்வர் மு ஸ்டாலின் பெருமிதம் இந்தியா வளர்ந்தால் உலகம் வளரும் ஐநா கூட்டத்தில் பிரதமர் மோடி உரை அமெரிக்கா சென்றுள்ள பிரதமர் மோடி ஐநா பொதுச்சபை கூட்டத்தில் உரையாற்றியபோது கூறியதாவது இந்தியா சீர்திருத்தம் அடையும் போது உலகமும் மாறும் வளர்ச்சி என்பது அனைவரையும் உள்ளடக்கியதாகவும் அனைவருக்குமானதாகவும் எல்லோரையும் அடையும் விதத்தில் இருக்க வேண்டும் என்றார் நாற்பத்தைந்து மாவட்டங்களில் நக்சல் தாக்குதல் அச்சுறுத்தல் நாடு முழுவதும் நாற்பத்தைந்து மாவட்டங்களில் நக்சல் அச்சுறுத்தல் இருப்பதால் பத்து மாநில முதல்வர்களுடன் உள்துறை அமைச்சர் ஷா இன்று ஆலோசனை நடத்த உள்ளார் நடிகர் விஜயின் ஜாலி வாக் வைரலாகும் வீடியோ பீச் படத்தின் படப்பிடிப்பிற்காக டெல்லி சென்றிருக்கும் நடிகர் விஜய் அங்குள்ள ஷாப்பிங் மாலில் கூலாக நடந்து செல்லும் வீடியோ வெளியாகி வைரலாகி வருகிறது இன்னும் எத்தனை காலம் தான் முகக்கவசம் அணிவது முகக்கவசம் உண்மையிலேயே பயனளிக்க கூடியதா ஆம் என்றால் என் ஐந்து முகக்கவசமா அறுவை சிகிச்சை கூடங்களில் பயன்படுத்துவதா துணி முகக்கவசமா இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடைக்கான ஆராய்ச்சி ஒன்று ஒன்றரை வருட காலமாக நடத்தப்பட்டது இந்த ஆய்வில் கிடைத்த ஒரு உறுதி தரும் தகவல் என்னவென்றால் அறுவை சிகிச்சை அரங்க முகக்கவசத்தை அணிவது நிச்சயம் கரோனாவிலிருந்து நம்மை காக்க உதவும் என்பதே தமிழகத்தில் உருவானது குலாப் புயல் வங்கக்கடலில் உருவான குலாப் புயல் காரணமாக இன்று முதல் தமிழகத்தில் நான்கு நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் ஐபிஎல் கிரிக்கெட் ஹைதராபாத் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் பஞ்சாப் கிங்ஸ் அணி ஐந்து ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது மீண்டும் நாளை உங்களை சந்திக்கிறேன் முதன்மை செய்திகளுடன் வணக்கம்